வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி, நம்ம பாசிப்பருப்பை வச்சு பாயசம் தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக உருண்டை பண்ண போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு நீங்கள் பண்ணிடலாம் இந்த உருண்டையை. அதே சமயத்தில் புரதச்சத்து மிகுந்தது, ஹெல்த்தியானது. இதை நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சீக்கிரத்தில் காலியாயிரும். பாசிப்பருப்பை வந்து நம்ம ஒரு கப்பு எடுத்து நல்லா சிவக்க வறுத்துருக்கோம். சிவக்க வறுத்ததும் அதை வந்து ஆற வச்சு மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் நெய் வந்து ஒரு கடாயில் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதும் ஒரு 20 முந்திரி போல் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த உருண்டைக்கு வந்து வெல்லம் வந்து சேர்த்த போகிறோம். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூடி பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லத்தை வந்து நல்லா துருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நம்ம பாசிப்பருப்பு மாவு நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்கிறத இந்த நெய்யில் கொட்டி கிளறுங்க. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப வேக தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா போதும், நெய்யில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து துருவி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்து கிளறிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நெய், பாசிப்பருப்பு மாவு, வெல்லம் இந்த மூணையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா உருண்டை வந்து நல்லா வர மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு உருண்டை வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியமானது. இந்த உருண்டையை நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட தேவையில்லை. உங்கள் வீட்டில் விருந்தாளி டக்குன்னு வந்துட்டாங்கன்னா நீங்கள் இது ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு உருண்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.